كده. செஞ்சிட்டு வந்துடலாதாக்கா, கொஞ்சம் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் செஞ்சுட்டு வந்துட்டு போல. 2015ல 31வது கேள்வி கேட்டிக்கிறாங்க. பின்வரும் 1, 2, 3, 4 ஆகிய பாத்திரங்களை கருதுக. 4 பாத்திரங்களிலும் முறையே 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் ஆகிய உயரங்கள் வரை தூய நீர் நிரப்பப்பட்டுள்ளது. நான் போட்ட கேள்வி காட்டுது சரியா? அது கேக்குறாங்க, பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் ஆகிய பாத்திரங்களில் அடித்தளத்தில் உள்ள புள்ளிகள் ஆகும். அப்ப அவங்க சொல்றாங்க, சொல்றது நாலுமே ஒரே மட்டத்துல காணப்பட்ட புள்ளிகள் சொல்றாங்க சரியா? அடுத்தது, அப்புள்ளிகளுக்கிடையே நீர் காரணமாக அதிக அமுக்கம் ஏற்படுத்தப்படும் புள்ளி யாதுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க. அதாவது சாதாரணமா ஒரே கிடைமட்டத்துல காணப்பட்ட புள்ளிகளுக்கு இடையிலான அமுக்கம் வந்து சமனா காணப்படும் சரியா? ஒரே கிடைமட்டத்தில் காணப்படும் புள்ளிகள் அப்படி. ஒரே கிடைமட்டத்துக்கு இடையில காணப்படும் புள்ளிகள் சமன், ஆனா இங்க வந்து தூரம் வந்து வித்தியாசப்படுது. ஆகவே நீர் நிலவரத்திலான தூரத்தை பார்த்தோம்னா கீழே வந்து 12, கியூல வந்து அங்கேயும் 12, ஆறுல 15, எஸ்ல 14. உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம், ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிற புள்ளிகளோட அமுக்கம் சமன்னு சொன்னாலும் நீர் நிறைந்த உயரம் வந்து வித்தியாசப்பட்ட டைமுக்கும் நீர் நிறைந்த உயரம் கூடினவருக்கு தான் அமுக்கம் கூடவா இருக்கும். அந்த அடிப்படையில பார்த்தோம் சொன்னா ஃபர்ஸ்டுக்கு 6க்கு கூட, அடுத்தது எஸ் வருவாரு 14, 6க்கு 15 சென்டிமீட்டர், அடுத்தது 6க்கு வந்து சாரி எஸ்க்கு வந்து 14 சென்டிமீட்டர். பியும் கியூவும் வந்து சமனா இருக்க போறாங்க சரியா? கேள்வி, அதி கூடிய அமுக்கத்தை கொண்ட பாத்திரம் எதுன்றது கேள்வி. அன்னொரு விஷயம் இருக்குது, இங்க வந்து எல்லாமே ஒரே வடிவத்தை கொண்ட பாத்திரமும் இல்ல. ஆனாலும் நாங்க இங்க வந்து மெயின் பண்றது வந்து வடிவத்தை மெயின் பண்ண மாட்டோம். வடிவம் எப்படி இருந்தனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல சரியா? இங்க வந்து உயரத்தை தான் நாங்க பிரதானமா மெயின் பண்ணுவோம். அப்ப உயரம் கூடினவருக்கு அமுக்கம் கூட, அந்த விஷயத்த மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஆகவே உயரம் கூடினவர் இவன்றதால 6க்கு தான் வந்து அமுக்கம் கூடவா இருக்கும். எல்லாருக்கும் விளங்கிட்டா? கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணி சாரி அன்மியூட் பண்ணி கொஞ்சம் சொல்லாளே. போர்ட் கொஞ்சம் கிளியர் இல்லை மைக்கி டீச்சர். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? ஆம் டீச்சர். விளங்க போர்ட்? ஆம் விளங்குது. சொன்ன விஷயம் விளங்கிச்சா? போர்ட் விளாட்டி பிரச்சனை இல்ல, அவனோட புக்ல பேப்பர் படம் இங்கே தானே. சொன்ன விஷயம் ஓகேவா? ஆம் விளங்குது டீச்சர். எப்படி வடிவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்ல.
ஒரு குளத்தில் நீர் மட்டத்திலிருந்து 2 மீட்டர் நிலை கொத்தாக கீழே உள்ள புள்ளி மீது நீரினால் உணர்த்தப்படும் அமுக்கம் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு நீர்நிலையர் அமுகத்தை எடுத்து கொண்டு சொன்னா அதுக்குரிய சமன்பாடு என்னது? மைக் அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கிற டைம்க்கு கொஞ்சம் விடையும் சொல்லுங்க, அப்பதான் எனக்கும் எத்தி வைப்போம்.
விசையின் கீழ் பரப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழக்கமான ஒரு சமன்பாடு சரியா? அது நம்மளுக்கு கேக்குறாங்க, யார் யார் சந்திக்கிறாங்க? நிலைக்குத்து உயரம் சந்திக்கிறாங்க 2 மீட்டர் சரியா? அப்ப எச் வந்து 2 மீட்டர். அடுத்தது அவருக்கு அடர்த்தி தந்திக்கிறாங்க ரோசமன், 1000 kg m·3. ஓகேயா? அடுத்தது அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் புவியீர்ப்பு ஆர்முகங்கள் 10 m·2. கேட்டிக்கிறாங்க அமுக்கத்தை தாண்ட சொல்லி, தாண்டது கஷ்டமா? புவியீர்ப்பு ஆர்முகம் வந்து 10 m·2. ஆகவே அவளை சுருக்கினேன்னு சொன்னேன்டா, இந்த மீட்டரும் இந்த மீட்டர் வர்க்கம் கட் பண்ணி பட்டேன்டா, m·1 வந்து மீண்டும் சரியா? அடுத்தது செகண்ட் -2 அப்படியே மிஞ்சும். நீங்க நினைக்கிற கிலோகிராம போடுற, இப்ப இது வந்து யாருக்குரிய குறியீடு? கிளியரா? பேசுகிறேன். யாராலும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்களே, போர்ட் கிளியரா? ஓ டீச்சர், சரியா? அப்ப இந்த சமன்பாட்டுல பிரதிட்டு சொன்னேன், அதுக்குரிய விட வரும் என்னது? 2 × 10 = 5, சரியா விடா? அப்ப இதை நியூட்டனுக்கு, சாரி, பாஸ்கலுக்கு மாத்தினேன் சொன்னேடா, 20000 பாஸ்கல். விடைக்குதா? n·2 கேட்டுக்கிறான். ஆகவே 20000 பாஸ்கல் ஓ n·2, சரியா? விஷயம் கிளியரா? சரியா சொல்லுங்களே, அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, அடுத்த கேள்விக்கு போறேன். அடுத்தது 2017 27வது கேள்வி. ஒரு அண்ணன் பறவை வந்து நீல தந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிறான், சரியா? நீங்க அந்த படம் தந்தேன்னு சொன்னா படத்தை பார்த்து குழம்பு வாங்க, சரியா? சிலது வந்து நம்மளுக்கு அந்த
மேலதிக விளக்கத்துக்காகத்தான் படம் சாரதி அதுல தந்திக்கிற விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணி இந்த மாதிரி கணக்கு செஞ்சுட்டு போறது நல்லா சரியா அது பாருங்க 1.3 கிலோகிராம் சிறுவை கொண்ட அன்னப்பறவை ஒன்று ஒரு குளத்தில் அசையா நீரின் மீது இருக்கும் சந்தர்ப்பம் குடிநீர் காட்டப்பட்டுள்ளது அப்ப தந்திக்கிறாங்க அன்னத்துட பிரிவு வந்து 3 கிலோகிராமா அன்னப்பறவை வந்து குளத்தில் அன்னப்பறவையின் மீது நீரினால் உணர்த்தப்படும் மேலுதைப்பு யாதுன்னு கேட்டுக்கிறாங்க அப்ப அவளுக்கு தெரியும் வந்து மேலுதைப்பு காண்றதுக்கு என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அவன் தண்டிக்கிற விஷயம் வந்து அன்னப்பறவையிட திணிவும் அடுத்தது புவியீர்ப்பு ஆர்முகளை மட்டும்தான் தந்திக்கிறாங்க அதை வச்சு எப்படி அவருக்கு அன்னப்பறவையிட திணிவை அன்னப்பறவையின் மீது நீரினால் உணர்த்தப்படும் மேலுதைப்பு காண இயலும் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நீர்நிலைகள் நிறைவிசை வந்து மேலுதைப்புக்கு சமன் என்று சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க ஆகவே நிறைவிசை சமன் எப்பமன் எண்ணே இனிமே ஆறுகளால பெருக்கி வருது நிறைவிசைக்கு சமனா இருக்கும் ஆகவே எங்களுக்கு திணிவு தந்திக்கிறாங்க 1.3 கிலோகிராம் எனக்கு ஆறுகளை தந்திக்கிறாங்க 10 மீட்டர் செட்டர் -2 பன்னெண்டாவது கேள்வி ஒரு மரக்குற்றி ஏழை ஒரு திரவத்தில் இடும்போது அதன் ஒரு பகுதி திரவத்தில் அமர்ந்து மிதக்கின்றது அதனுடன் தொடர்புபட்ட உண்மையான கூற்று பின்வருவனவற்றில் எதுன்னு கேக்குறாங்க சரியா முதலாவது கூற்று சொல்லிக்கிறாங்க திரவத்தின் மூலம் ஏ பாகம் ஃபர்ஸ்ட்க்கு படுத்த வரைவோம் ஒரு மரக்குற்றி வந்து ஏ திரவத்தில் இடும் போது அதன் ஒரு பகுதி வந்து திரவத்துல
அமிழ்ந்து மிதப்புதான் அப்படின்னு சொன்னேன்டா. மிதக்கவும் இல்ல அமிழ்ந்து மிதப்புது. இதுதான் சிறு குற்றி ஏ, சாரி குற்றி ஏ. அமிழ்ந்து மிதக்கின்றது அதனுடன் தொடர்புபட்ட உண்மையான கூற்று பின்வரவற்றில் எதுதான் கேள்வி. திரவத்தின் மூலம் ஏ மீது பிரயோகிக்கப்படும் மேலுதைப்பு ஏயின் மொத்த நிறைக்கு சமனாகும். திரவத்தின் மூலம் ஏ மீது பிரயோகிக்கப்பட்ட மேலுதைப்பு வந்து ஏயிட மொத்த நிறைக்கு சமனாகுமா அப்படின்னு சரி ஒரு விஷயம் படிச்சுக்கிறீங்களா? நிறையும் இங்க பொருளால வழங்கப்பட்ட மேலுதைக்கும் சமம் என்று சொன்னா பொருள் வந்து அமிழ்ந்து மிதக்கும் அல்லது பொருள் வந்து அமிழ்ந்து மிதக்கும் சரியா? இங்க போடப்பட்ட பொருள்ல திணிவோம் இந்த நீரால வழங்கப்பட்ட மேலுதைக்கும் சமம் என்று சொல்ற டைமுக்கு பொருள் வந்து அமிழ்ந்து மிதக்கும். இங்க போடப்படுற பொருள நிறை வந்து இங்க வழங்கப்படுற மேலுதைப்பை விட கூட சொன்னதா பொருள் வந்து அடுக்கி போகும் சரியா? அமிழும் இங்க வழங்கப்படுற மேலுதைப்பு வந்து பொருள திணிவை விட கூடன்னு சொன்னேன்டா இவர் என்ன செய்வார்? இவரை தள்ளிட்டு போயிருக்கிறதனையாகவே இந்த பொருள் வந்து மிதக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம், ரெண்டு பாருங்க மூணு எக்ஸாம்பிள் பார்க்கிறேன். ஒரே நிறையுடைய ரெண்டு பேர் வந்து ஃபைட் பண்ற டைமுக்கு ரெண்டு பேருமே ஒரே நிறைன்றதால யாருமே யாரையுமே தள்ள இயலாகவே ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பேருக்கும் ஒரு எப்படி சொல்ற ரெண்டு பேருக்கும் கிட்டி ஒரு புள்ளியில தான் என்ன செய்வாங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. அது மாதிரி தான் பொருள் தெரியும். அதாவது நீரால வழங்கப்பட்ட மேலுதைக்கும் சமம் என்று சொன்னேடா அந்த பொருள் வந்து அமிழ்ந்து மிதக்கும் சரியா? அடுத்த விஷயம், இந்த பொருள திணிவை விட இந்த மேலுதைப்போட நிறை மேலுதைப்பு வந்து குறைவுன்னு சொன்னேடா இந்த பொருள் என்ன செய்வாரு இவர்ல தாழுவாரு. அதாவது இவரு 50 நியூட்டன் திணிவுடைய ஒத்தரும் இவர் வந்து 30 கிலோகிராம் திணிவுடைய ஒத்தரும்னு சொன்னேன்டா இவரை விட இவர் பலசாலி அப்படித்தானே? ஆகவே இவர் என்ன செய்வார் இவரை தள்ளிட்டு பிரித்துருவாரு. ஆகவே அவரை அடுக்கி போவாரு. அடுத்த விஷயம், இந்த பொருள நிறை வந்து 30 நியூட்டன் நீரால வழங்கப்பட்ட மேலுதைப்பு 50 நியூட்டன் சொன்னேன்டா இவரை விட இவரால் வழங்கப்பட்ட மேலுதைப்பு கூட என்றதால இவர் என்ன செய்வாரு இவரை தள்ளிட்டு மேலுக்கு போய்க்கிறாரு. ஆகவே பொருள் வந்து மேல போகும் சரியா? கிளியரா விஷயம்? அப்ப இதுதான் இங்க நடக்கிற விஷயம். இந்த போடப்படுற பொருள நிறை விசை வந்து கொடுக்கப்படுற நீரால கொடுக்கப்படுற மேலுதைப்பு விட குறைவுன்னு சொன்னேன்டா பொருள் வந்து மிதப்பாரு. இந்த பொருள நிறை விசை வந்து கொடுக்கப்பட்ட நீரால கொடுக்கப்படுற மேலுதைப்பை விட கூடன்னு சொன்னேன்டா இவர் என்ன செய்வார் நீர் அப்படியே தள்ளிட்டு உள்ளுக்கு போயிட்டு அமிழுவாரு. இவர்த நிறை விசையும் இவர்த மேலுதைப்பும் சமல் என்று சொன்னேன்டா அமிழ்ந்து மிதப்பாரு சரியா? கிளியரா? அப்போ உங்களை கேட்டிருக்கிறாங்க மரக்குற்றி திரவத்தில் இடும் போது அதன் ஒரு பகுதி அமர்ந்து மிதக்கிறது அதனுடன் தொடர்புபட்ட உண்மையான கூற்று பின்வருவனவற்றில் எது? திரவத்தில் ஏயின் மூலம் பிரயோகிக்கப்படும் மேலுதைப்பு ஏயின் மொத்த நிறைக்கு சமனாகும் சரியாது? சொல்லலாம் சரியா?
அடுத்தது சொல்லிக்கிறாங்க ஏயினால் இடம்பெயர்க்கப்படும் எப்படி இப்படி ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்கோங்க சரியா. அதாவது பொருளொன்று அமர்ந்து மிதத்தல் அல்லது மிதத்தல் சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது என்று சொன்னா பொருள நிறையும் நீரினால் வழங்கப்படும் மேலுதைக்கும் சமன் அண்ணளவாக சமனா இருக்கும். அதாவது மிதக்கிற டைம் வந்து நான் பேசுறது விளங்குதா? கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும். ஓ மிஸ் விளங்குது மிஸ். ஓகே சரியா, இப்படி நினைவு வச்சுக்கோங்க. அதாவது மிதத்தல் அல்லது அமிழ்ந்து மிதக்கும் போது என்ன நடக்குதுண்டா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மிதத்தல் அல்லது அமிழ்ந்து மிதத்தல் சந்தர்ப்பத்துல வந்து பொருளின் நிறையும் மேலுதைக்கும் சமனா இருக்கும் சரியா. அடுத்தது பொருள் வந்து மிதக்கிற அடிக்கு பெய்த்து அமிலம் சந்தர்ப்பத்துல பொருளின் நிறை வந்து மேலுதைப்பை விட பெருசா இருக்கும். சரியா, இதுதான் சமரி. அடுத்த கேள்விக்கு போகவா? அப்ப விடை என்னது? விடைய சொல்லானே. முதலாவது விட தானே? இருக்கிற யாராலும் பேசுனாலே மிஸ். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 2018 32வது கேள்வி. நான் நினைக்கிறேன் அது வந்து நான் பிடிஎஃப்ல தந்திருக்க மாட்டேன். செஞ்சுட்டு வந்தீங்களா? இல்ல மிஸ். இல்லையா? சரி, பிரச்சனை இல்ல. புக்கி கீழே கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாருங்க, 2018 32வது கேள்வி. புக் விளங்குதா? படம் விளங்குதா? ஓ மிஸ் விளங்குது. படம் விளங்குதா? ஆமா மிஸ் விளங்குது மிஸ். ஓகே, இதுல பாருங்க. முதலாவது கேட்டிக்கிறாங்க கேள்விக்கு பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட அகலங்களை உடைய ஏகமா வீக்கமா சி எனும் மூன்று தாங்கிகளில் மட்டம் எக்ஸிலிருந்து சமை உயரத்திற்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது.
மூன்று தாங்கிகளிலும் மட்டம் எக்ஸில் உள்ள பி ஏ கமா பி பி கமா பி சி ஆகிய அமுக்கங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியானது என்று கேட்டுக்கிறான். சரியா? இப்ப பாருங்க, எல்லாத்துட தரைமட்டத்தில் இருந்தான உயரமும் சமன் தானே? புக்கிக்கே தானே? அவங்களோட புக்க பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த படத்துல பாருங்க, எல்லாத்துலயுமே அந்த படத்துல தரைமட்டத்தில் இருந்தான அந்த உயரம் வந்து சமன் தானே எல்லா அந்த வடிவங்கள்லயும்? ஆகவே இந்த வடிவம் நாங்க ஃபர்ஸ்ட் செஞ்ச கேள்வியிலேயே நான் சொன்னேன், வடிவத்தை நாங்க மென்ஷன் பண்ற இல்லண்டு. சரியா? ஆகவே இங்க வந்து எல்லா புள்ளிகளும் ஒரே கிடைமட்டத்துல தானே காணப்படுது? ஆகவே எல்லா கிடைமட்ட ஒரே புள்ளிகள் வந்து எல்லாமே ஒரே கிடைமட்டத்துல காணப்பட்டதா? புள்ளிகளுக்கு இடையிலான அமுக்கமும் என்ன வைக்க போகுது? சமனா? சமனா இருக்கு. இந்த வடிவத்தை நாம மென்ஷன் பண்ண தேவை இல்ல. சரியா? ஆகவே பி ஏ சமன் பி பி சமன் பி சின்றதுதான் விட விளங்கிட்டா? ஓ மிஸ், கீழ்நிலையல் அமுக்கத்தை பொறுத்த மட்டும் வடிவத்தை மென்ஷன் பண்ற இல்ல. உங்களுக்கு உயரம் தந்திருந்தாங்கடா, உயரத்தை பாப்பீங்க, அதுல உயரம் கூடினத்துக்கு வந்து அமுக்கம் கூடவா இருக்கும். அதே மாதிரி வந்து இங்க வந்து உயரம் சமன், ஆனா வடிவம் வித்தியாசம். ஆகவே என்ன செய்வீங்க? அந்த புள்ளிகளுக்கு இடையிலான அந்த புள்ளிகளோட மட்டங்களை பாப்பீங்க. புள்ளிகளோட மட்டம் எல்லாமே தரை மட்டத்துல சமன் ஆயிக்குது. ஆகவே புள்ளிகளுக்கு இடையிலான அமுக்கமும் சமனா இருக்கும். ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தது 2019 23 கேள்வி. கடல் மட்டத்தில் வளிமண்டல அமுக்கம் 1/10 5 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும். சரியா? வளிமண்டல அமுக்கம் எவ்வளவாம் பி சமன் 1/10 5 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும். மனிதனின் செவிப்பறை மின்சாரத்தின் பரப்பளவு ஏறத்தாழ 5 அது வந்து கேள்வினா களிமண்டல அமுக்கத்தினால் செவிப்பறை மென்சவு மீது உணர்த்தப்படும் திசை யாதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அமுக்கம் சமன் திசையின் கீழ் பரப்பளவு, அதுதானே? ஓ மிஸ், அமுக்கத்தின் கீழ் சாரி திசையின் கீழ் பரப்பளவு தான் அமுக்கம். உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க திசையத்தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே திசையை வச்சு கொண்டு இவங்கள நாங்க என்ன செய்வோம்? எழுவாய் மாற்றம். இப்ப எழுவாய் மாற்றம் செஞ்சீங்களா? 3 × A. இப்ப சந்திக்கிற அவ்வளவுத்தையும் என்ன செய்வோம்? சமன்பாட்டுல பிரதிட்டா 1/10 5 நியூட்டன் மீட்டர் -2 × பரப்பளவு 5 × 10 5 மீட்டர் ஸ்கொயர். சரியா? இது பெருக்கினான்னு சொன்னா 5 × 5 கட் பண்ணிக்கணும். ஆகவே 5 நியூட்டன். ஓகே, இது வந்துச்சா? ஓ சரியா, விசைத்தானே கேள்வி. ஆகவே நியூட்டன்ல கட்டாயம் விட வரணும், அதை வச்சு உங்களோட விட சரியான்றது செக் பண்ணிக்கொள்ளும். சரியா? ஓகே மிஸ். கேள்வி ஓ மிஸ். ஓகே, வளமையா இத்தனை பேர் தான் கிளாஸுக்கு வருவாங்களா இல்லாட்டி என்ன கிளாஸ் எடுத்தா எவ்வளவு பேரா? பேசினாலே மிஸ் வளமையா கிளாஸ் வருவாங்களா நிறைய பேர்? தெரியல மிஸ், நானும் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறேன்.
சரி நான் கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த கேள்விக்கு போவோம் கேள்வியை பாருங்க நீர்வீழ்ச்சி ஒன்றின் அடிவாரத்தில் வாயு குமிழ்கள் அடங்கிய நீரில் மீண்டும் ஒருவருக்கு நீரில் மூழ்கும் சாத்தியம் அதிகமாகும் யாது இது எல்லாமே ஒன்றை சம்மந்தப்படுத்தித்தான் வருது ஆனா அவன் சொல்ற நிகழ்வு மட்டும்தான் வேற சரியா உங்களுக்கு தெரியும் இவற்றை நிறையும் பொருள் நிறையும் நீரினால் உயர்த்தப்படும் மேலுதைக்கும் சமன்னு சொன்னேன்டா பொருள் நிறை அடுத்து மேலுதைப்போ சமன்னு சொன்னேன்டா என்ன செய்யும் பொருள் வந்து நீர்ல அமிழ்ந்து மிதக்கும் அல்லது என்ன செய்யும் மிதக்கும் சரியா அப்படி இல்ல இந்த இவர்த திணிவு வந்து இவர்த திணிவு நிறை வந்து இவர்த மேலுதைப்பை விட கூட அப்படின்னு சொன்னேன்டா இவர்தது இவரை விட குறவு அதாவது அந்த பொருள நிறை வந்து மேலுதைப்பை விட கூடன்னு சொன்னேன்டா அந்த பொருள் வந்து அமிழும் அப்படி இல்ல இந்த பொருள நிறை வந்து மேலுதைப்பை விட குறவு இந்த பொருள நிறை வந்து மேலுதைப்பை விட கூடன்னு சொன்னேன்டா பொருள் வந்து என்ன செய்ய போப்பாரு ஓகே இந்த பொருள நிறை வந்து மேலுதைப்பை விட குறவுன்னு சொன்னேன்டா என்ன செய்வாரு இல்லண்டா அமிழ்ந்து மிதப்பார் ஓ மிதப்பார் அல்லது அமிழ்ந்து மிதப்பார் என்ன கேட்டிக்கிறாங்க நீர்வீழ்ச்சி ஒன்றின் அடிவாரத்தில் வாயு குமிழ்கள் அடங்கிய நீரை மீண்டும் ஒருவருக்கு நீரில் மூழ்கும் சாத்தியம் அதிகமாகும் இதற்கான காரணம் யாது வாயு குமிழ்கள்ன்றது மனிதண்ட போர்ஸ் விட போர்ஸ் குறவு தானே விளங்கதானே சொல்றது ஆகவே இந்த சிச்சுவேஷன்ல மனிதண்ட நிறை வந்து வழங்கப்பட்ட மேலுதைப்பை விட என்னது கூடுதலா இருக்குது அது விளங்குதா ஆகவே உங்களுக்கு தெரியும் பொருள நிறை வந்து மேலுதைப்பை விட கூடன்னு சொன்னா என்ன செய்யும் அமிழும் சரியா சரி ஆகவே முதலாவது ஆப்ஷன் தந்திக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க முதலாவது ஆப்ஷன் நீரினால் உணர்த்தப்படும் மேலுதைப்பு அதிகரித்தல் நீரால வழங்கப்படுற மேலுதைப்பு அதிகரிக்கிறன்னு சொன்னா மனுஷன் என்ன செய்வாரு மீதப்பாரு அவர் தாழ்வாரா இல்ல இவரை விட இவர் என்னது இப்ப இவரை விட இவர் என்னது அப்படித்தானே இவர் என்ன செய்வாரு இவரே இவரை கள்ள காப்பாரு ஆகவே மனிதண்ட நிறை வந்து நீர்த நிறையை விட வந்து குறவா இருந்தது சொன்னா மிதப்பாரு ஆகவே அந்த கூட்டு சரியா பாருங்க அதான் சொல்றாங்க நீரினால் உணர்த்தப்படும் மேலுதைப்பு அதிகரித்தல் நீரால வழங்கப்பட்ட மேலுதைப்பு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க சரியா அங்க என்ன அர்த்தம்டா நீரால வழங்கப்படுற மேலுதைப்பு கூடினு சொன்னா மனிதன் என்ன செய்வாரு மிதப்பாரு அமில மாட்டாரு இவர் இவரை தள்ளிட்டு பேசிட்டு வரத்தனே ஓரத்துக்கு விளங்குதா விஷயம் விளங்குதா சொல்லிக்கிறாங்க நீரினால் உணர்த்தப்படும் மேலுதைப்பு குறைதல்
பாருங்க முதலாவது விடையும் இரண்டாவது விடையும் கிட்டத்தட்ட ஒண்ணுக்கொண்டு எதிர்மாறான விடை அப்படித்தானே உங்களுக்கு இப்ப எம்சிக்யூ பொறுத்த மட்டும் சம்டைம் அப்படியும் கெஸ் பண்ணி ஆன்சர் போட இயலும் உங்களுக்கு விட தெரியான்னு சொன்னாலும் ஒன்றுக்கொண்டு எதிரான விட வார டைமுக்கும் அது ரெண்டுல ஒன்றுதான் விடையா இருக்கும் விளங்குதா ஆகவே உங்களுக்கு நாலுல ஒன்றை செலக்ட் பண்றதும் ரெண்டுல ஒன்றை செலக்ட் பண்றதும் சரி வர்றதுக்கு சான்ஸ் கூட தானே ஆகவே நீங்க என்ன செய்யணும்னா அப்படி வார சில சுச்சுவேஷன்ல ஒன்றுக்கொண்டு எதிர்மான ரெண்டு விடை வந்துச்சுன்னு சொன்னா அது ரெண்டுல ஒன்றுதான் பொதுவா விடையா இருக்கும் சரியா முதலாவது சொல்லிக்கிறதுக்கு எதிர்மாறு தான் ரெண்டாவது முதலாவது சொல்லிக்கிறாங்க நீரினால் உணர்த்தப்படும் மேலுதைப்பு அதிகரித்தல் ஆகவே முதலாவது ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னேன்டா மனிதன் நிறை வந்து மனிதன் நிறை வந்து மேலுதைப்பை விட குறைவுன்னு சொல்றாங்க சரியா சரி ரெண்டாவது சொல்றாங்க மனிதன் நிறை வந்து மேலுதைப்பை விட கூடவா சாத்தியம் அதிகமாகும் இதற்கான காரணம் என்ன என்று கேட்டிருக்கிறார் இவருடைய நிறை வந்து கூட வந்ததுன்னு அவர் நீர்ல மூழ்குவாரு மனிதன் நிறை கூட வந்ததானே வந்து ரெண்டாவது சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க நான் போர்டு அட்ஜஸ்ட் பண்ண போறேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல 37வது கேள்வி 2019 37 செஞ்சில்லாட்டி பரவாயில்ல பேப்பர் இருக்கிற தானே கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா அடுத்தே பாருங்க ஒரு குறித்த உயரம் வரை 2019 37வது ஒரு குறித்த உயரம் வரை நீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒன்றின் அடி மீது நீரினால் உணர்த்தப்படும் அமுக்கத்தின் கீழ் தரப்பட்டுள்ள எக்காரணி தாக்கத்தை செலுத்தும் உங்களுக்கு பாத்திரமே கண்டுபிடிக்கிடும் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன செஞ்சுக்கிறோம்னா படிச்சுக்கிறோம் அதாவது இரவை நிறந்த வடிவம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் செக்கும் கீட்டே ஓ மிஸ் இருக்கு மிஸ் அதுல ஒவ்வொரு இந்த வடிவமும் வந்து வேறுபட்ட வடிவம் அப்படித்தானே உயரம் என்னது சமானா இருக்குது வடிவம் வேறுபட்டதுக்கு இருபது உயரம் என்னது சமன் இரவு நிறைந்த உயரம் மாறுபட்டா மட்டும்தான் அமுக்கம் என்ன செய்யும் மாறும் மாறுபடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது குறித்த ஒரு புள்ளியில அமுக்கம் என்ன வைக்க போகுது சமனா வைக்க போகுது அது சரித்தானே இங்க பி சி டின்னு சொல்லி ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் இருந்துச்சுன்னு சொன்னேன்டா அங்க வந்து சாரி புள்ளிகள் இல்லைன்னு சொன்னேன்டா அங்க வந்து அமுக்கம் என்ன வைக்கும் சமனா இருக்கும் ஓ இங்க வந்து நாங்க மெயினா வடிவத்தை பாக்குற இல்ல திரவ நிறைந்த உயரத்தைதான் பார்ப்போம் ஆகவே திரவ நிறைந்த உயரம் சமன் சொன்னேன்னா அமுக்கமும் சமனா இருக்கும் சரியா ஆகவே கேட்கிறான் என்னடா ஒரு குறித்த உயரம் வரை நீரிடப்பட்ட பாத்திரம் ஒன்றின் அடி மீது நீரினால் உணர்த்தப்படும் அமுக்கம் கீழே தரப்பட்டுள்ள எக்காரணி தாக்கத்தை செலுத்தும் கேட்டிருக்கிறான் முதலாவது நீர்த கனவளவு நாங்க அதை படிச்சோமா
அப்படி ஒரு விஷயம் படிச்சோமா இல்ல அடுத்தது பாத்திரத்தின் வடிவம் பாத்திரத்தின் வடிவம் செல்வாக்கு செலுத்தாதுன்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம் அப்படித்தானே அடுத்தது பாத்திரத்தின் அடியின் பரப்பளவு அதுவும் நாம படிச்சல அடுத்தது இன்னொரு விஷயம் எம்சிக்யூ செய்யற டைம் அப்போ நாலு விடையில ஒரு விடையை சூஸ் பண்றதை விட ரெண்டு விடையில ஒரு விடையை சூஸ் பண்றது இருக்கு அப்ப நாம ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யலாம் வராத விடைய ரிமூவ் பண்ணினா எனக்கு ஆப்ஷன் ரெண்டு தான் நிக்க போகுது எது அந்த கேள்விக்கு விடையா வராதுன்றதை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ண பண்ண எனக்கு ஆப்ஷன் அளவு என்ன செய்யும் குறையும் ஆகவே விடையை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் சரியா அப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் நீரின் கனவளவுன்னு சொல்றதும் பாத்திரத்தின் அடியின் பரப்பளவுன்னு சொல்றது நான் படிச்சில்ல அமுகத்துல செல்வாக்கு செலுத்தும் நாங்க எங்க சரி படிச்சுக்கிறோமா இல்ல ஆகவே எங்களுக்கு தெரியும் ரெண்டு அல்லது நாலு இது ரெண்டுல ஏதாவது சரி ஒன்றுதான் விடையா வரும் அதுலயும் பாத்திரத்தில வடிவம் செல்வாக்கு செலுத்தாது செலுத்தாதுன்னு நாங்க எல்லா இடத்துலயும் படிச்சுட்டு வரோம் அப்படித்தானே விட வரும் நீர் நிரலின் நிலை குத்து உயர நிலை குத்து முதலாவது கேள்வியிலையும் நாங்க தான் பார்த்தோம் வடிவம் வேறுபட்டிருந்தாலும் நிலை குத்து உயரம் கூடினவருக்கு என்ன செஞ்சோம் அமுக்கம் கூடன்னு சொல்லி சொன்னோம் ஆகவே செல்வாக்கு செலுத்துற காரணி பின்வருவனவற்றில் எதுன்னு கேட்டிருந்தா நீர் நிரலின் நிலை குத்து உயரம் உயர நாலாவது விட சரியா சரி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஏழாவது கேள்வி கொஞ்சம் பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்க நீரின் மூலம் ஒரு குறித்த பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் உயர்ந்தபட்ச மேலுதைப்பு பொருளின் நிறையிலும் பார்க்க குறைவாகும் நீங்க ஷார்ட் நோட் எடுக்கிற டைம் இந்த விஷயத்த சும்மா நோட் பண்ணிக்கோங்க அப்ப எல்லாம் படிக்க தேவையில்லை இந்த மாதிரி எப்படி கேள்வி வந்தாலும் அதுதானே என்ன சமரி கேட்க போது அப்ப நீரின் மூலம் ஒரு குறித்த பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் உயர்ந்தபட்ச மேலுதைப்பு பொருளின் நிறையிலும் பார்க்க குறைந்ததாகும் ஆகவே மேலுதைப்பு சிறிது யாரு மேலுதைப்பு சிறிது பொருள் சரியா இது சரியா இந்த விஷயம் சரியா ஆகவே உங்களுக்கு தெரியும் மேலுதைப்பு விட பொருள நிறை கூடன்னு சொன்னா என்ன நடக்கும் அமிலம் பொருள் அமிலம் பொருள் அமிலம் சரியா நிறையிலும் பார்க்க குறைந்ததாகும் ஆகவே இவரே இவரே இவரை விட சின்னத்தர் ஆகவே இந்த பொருள் என்ன செய்ய போகுது அமில போகுது அப்போது பொருள் நீர் மேற்பரப்பு மீது மிதக்கும் மிதக்குமா நீர் மேற்பரப்பு மீது மிதக்குமா நீர் மேற்பரப்பு மீது என்னது பொருளின் நிறையும் மேலுதைப்பும் என்ன வைக்கணும் ரெண்டாவது நீரில் அரைக்குறையாக அமிழ்ந்து மிதக்கும் அதாவது அமிழ்ந்து மிதக்கும் விஷயத்தை சொல்லிக்கலாம் அந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன நடக்கணும் பொருளின் நிறையும் மேலுதைப்பும் கிட்டத்தட்ட அண்ணளவா என்ன செய்யணும் சமனா சமனா இருக்கணும் அடுத்தது மூணாவது சொல்லிக்கிறாங்க நீரில் முழுமையாக அமர்ந்து மிதக்கும் முழுமையாக அமர்ந்து மிதக்கும் அப்படின்னா ஓ அப்படித்தானே அப்படி ஒரு விஷயம் படிச்சோம் தானே அமர்ந்து மிதக்கும் அல்லது மிதக்கும் அப்படித்தானே ஆகவே அங்கேயும் என்னது பொருள் இடுவோம் மேலுதைப்போம் சமனா இருக்கும் ஆகவே இது என்னது முழுமையாக நீரில் அமிழும் சரியா சரி இது சரியா பேப்பர் 2020 க்கு பாஸ் பேப்பர் இல்ல மிஸ் 2020 பாஸ் பேப்பர் இல்ல மிஸ் அப்லோட் பண்ணி பாருங்க நியூ ஜாயினரா ஓ மிஸ் பேப்பர் ஷாப் பண்ணிட்டு
கேள்வியை மார்க் பண்ணிக்கோங்க. 2020ல 27வது கேள்வி. இன்னைக்கு இன்ஷாலா பேப்பர் ஷேர் பண்ணுவாங்க. அப்பக்கி நீங்க பாத்துக்கோங்க சரியா? சரி. அடுத்தது எவ்வளவு தான் எம்சிக்கு இருக்குது சரியா? வேற யாராலும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்களா செக் பண்ணி? அடுத்த கேள்வி 2020ல 8வதுல மிஸ் நான் நியூ ஜாயினர்னால நான் அதெல்லாம் செய்யல மிஸ் பாஸ் பேப்பர் தான் இருக்கு பார்த்து கொண்டேன் ஆனா அது நீங்க ஷேர் பண்ண கேள்வி எல்லாம் தெரியாது ஒரு வீட்டின் கூரை மீது இரு தளங்களை கொண்ட ஒரு வீட்டின் கூரை மீது உருளை வடிவ நீர் தாங்கி வைக்கப்பட்டுள்ளது. முதலாவது கேக்குறாங்க, முதலாவது கொஞ்சம் விஷயம் சொல்றாங்க. வீட்டின் மேல் தளத்திலும் கீழ்த்தளத்திலும் உள்ள இரு ஒத்த நீர் திருகு பிடிகள் ஒரே தடவையில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கருதுக. என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஒரு ரப்பர் ஒரு வீட்டுல தேன் கொண்டு வச்சிக்கிறாங்க. அந்த தேன்ல மேலையும் கீழையும் திருகு பிடிக்குதான் சரியா? அந்த விஷயத்தான் சொல்றான். அதுல ரெண்டுமே என்ன செய்யப்படுதான், ஒரே டைம்ல திறந்து விடப்படுகிறான். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்களே கருத்து சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பிக்யூண்டு சும்மா அவருக்கு விளங்குறதுக்காக எடுத்துக்கோங்க சரியா? முதலாவது கேள்வி கேக்குறாங்க, எந்த தளத்தில் உள்ள திருகு பிடியிலிருந்து நீர் கூடுதலான பதியில் வெளியேறுகின்றது? சொல்லலாம் பாப்போம். மிஸ் கியூவா? மிஸ் கியூவா? கியூ தானே மிஸ்? சரியா? நீங்க புக்ல இருக்குது என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏ காரணம் என்ன, காரணத்தை சொல்லுங்க பாப்போம். ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கம் கூடுதலாக இருக்கும். அமுக்கம் என்ன செய்யும், கூடும். ஆழம் அதிகரிக்க அமுக்கம் கூடும். அந்த விஷயத்தை நீங்க வச்சுக்கோங்க. உயரம் அதிகரிக்கும் போது அமுக்கம் என்ன செய்யும், ஆழமும் உயரமும் உண்டா? ஆழத்துக்கு எதிரானதுதான் உயரம் சரியா? உயரம் கூட கூட அமுக்கம் குறையும். அல்லது எப்படி சொல்லலாம்,
ஆழம் கூட கூட அமுக்கம் கூடும். புரியுதா? இல்ல மிஸ். ஒன்று இப்படி சொல்லலாம், ஆழம் கூடினா அமுக்கம் கூடும். சரியா? இந்த விஷயம் சரியா? சரி மிஸ். அல்லது எப்படி சொல்லலாம், உயரம் கூடினா அமுக்கம் என்ன குறையும்? இல்ல மட்டத்தில் இருந்து தான் உயரம் பார்ப்போம், மேல் மட்டத்தில் இருந்து தான் ஆழம் பார்ப்போம். அப்ப ரெண்டுமே ரெண்டுக்கு எதிரானே தானே? அப்ப நில மட்டத்தில் இருந்து பாக்குற டைம் உயரம் கூடினா அமுக்கம் என்ன செய்யும்? குறையும். சரியா? சரி மிஸ். ஆழம், அதாவது ஆழம் பாக்குறது இங்க இருந்து தானே, ஆகவே இங்க இருந்து ஆழம் கூட கூட அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். கூடும். சரியா? இதுதான் விஷயம். கேள்விக்கு வருவோம். இப்படி ஒரு புக்ல, அவங்களோட புக்ல இப்படி ஒரு படம் வந்துருக்குமே, இப்படி ஓட்ட போட்டு பார்த்துருப்பாங்க. நம்மளோட வாய்ஸ் கிளியர்ல மிஸ். இப்போ ஓகே மிஸ். படம் நினைவில்ல? இந்த படம் நினைவில்லையா? இருக்கும் படிச்ச மாதிரி இருக்கு மிஸ். நினைவில்லாதக்கள் நினைவு படுத்திக்கோங்க. உங்களோட 10வது புக்ல பார்ட் 2ல 82வது பக்கத்துல இப்படி ஒரு படம் வந்து இருக்குது. சரியா? இதுதான் அது படம். பாருங்க, உயரம் கூட கூட என்ன செஞ்சுக்குது, அமுக்கமும் குறைஞ்சிட்டு போகுது. சரியா? ஆழம் கூடினதுக்கு அமுக்கம் கூட, அதனால்தான் என்ன செய்யுது, கூடிய அளவு தூரத்துக்கு நீர் பாயுது. விளங்குதா? ஓகே சரியா. கேள்விக்கு போவோம். கேள்வி கேட்டிக்கிறாங்க. எந்த தளத்தில் முதலாவது ஏற்பாடு கேள்வி, 2020ல 8வதுல முதலாவது கேள்வியில ஏற்பாடு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க, புக் இல்லாதவங்க. இதுதான் கேள்வி. சரியா? எந்த தளத்தில் உள்ள திருப்பிடியில் இருந்து நீர் கூடுதலாக கதையில் வெளியே, கூடுதலான கதையில் வெளியே இருந்தது, மேலா கீழா? மேலா கீழா? கீழ். உமது விடைக்குரிய காரணத்தை காட்டுங்க. உங்களோட விடைக்குரிய காரணத்தை காட்ட சொல்லிக்கிறாங்க. நீங்க எப்படி விடை கொடுத்திருந்தாலும் உங்களோட காரணத்தை காட்டணும். நீங்க மேலிருந்து கொடுத்திருந்தா என்னன்னு சொல்லிட்டீங்க? மேலிருந்து சொல்லியிருந்தேன்டா, நீங்க விட பிள்ளத்தான், நீங்க அதுக்குரிய காரணத்தை கொடுப்பீங்க. ஆனா விட சரி என்ன? கீழ்ந்து கொடுத்தாதான் விட சரி. என்ன சொல்லலாம்? ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அமுக்கம் கூடினு சொன்னேன்டா, கதையும் என்ன செய்யும்? கூடும். சரியா? சரியா? அப்ப அமுகத்தோட கதை படிச்சு என்ன செய்யும்? கதைய சொல்லுவோம். கிளியரா? கிளியர் மிஸ். ஆகவே நீங்க ரீசன் சொல்ல போறீங்க, சிரமம் வந்துள்ள அமுக்கம் நீர்நிழல், அதாவது நீர்நிழல ஆழம் வந்து கூட கூட அமுக்கம் கூடும். அமுக்கம் கூடுறதால அந்த கதி கூடும். சரியா? அடுத்து போவோம். ரீசன் எழுதுங்க. அடுத்தது, தாங்கியில் உள் குறுக்கு வெட்டு பரப்பு 1 மீட்டர் வர்க்கமும். குறுக்கு வெட்டு பரப்பு சொல்றாங்க, 1 மீட்டர் வர்க்கமும். சரியா? உயரம் 1 மீட்டரும், உயரம் வந்து 1 மீட்டரும் ஆகும்.
நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஆகவே நீர் அடர்த்தி எவ்வளவா? 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அடுத்தது ஆர் முடிகள் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. கேள்வி முதலாவது கேள்வி, தாங்கியில் நீர் நிரம்பிய பின்னர் அதில் உள்ள நீரின் திணிவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. திணிவுன்றது என்னது? திணிவையும் அடர்த்தி எல்லாம் சம்பந்தப்பட்டின ஒரு சமன்பாடு. அடர்த்தி எல்லாம் தொடர்பு பற்றின சமன்பாடு நினைவில்லையா? ஆகவே அதற்கு சமன் ரோ, திணிவு சமன் எம் என்று போடுறேன். பனவளவு ஏ இன்டு எச், பரப்பளவு இன்டு உயரம் பனவளவுக்கு சரித்தனே. சரி, இந்த குறியீடுகள் அவளுக்கு தெரியுமா? ஏ என்னத்துக்கு எடுக்கிற, எச் என்னத்துக்கு எடுக்கிற அப்படின்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த மாதிரி குறியீடுகளை போட்டுட்டு போனீங்க தான் சரிப்பி. எழுதி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எழுதி செய்யறது மிச்சம் நல்ல. இந்த சமன்பாடு அடர்த்தி சமத்தின் வீட்டில் பணவளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குறியீடு எடுத்திருப்பாங்க தானே. அப்ப திருத்துற ஆக்களுக்கு தெரியா, நீங்க இதைத்தான் மெயின் பண்ணிக்கிறீங்க. ஆகவே என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் சமன்பாடு எழுத்துல போட்டுட்டு அதை கீழே என்ன செய்யுங்க, பிரதிட்டு போவோம். சரியா? கேட்டிக்கிறது திணிவு. ஆகவே திணிவு வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய பெருக்கிட்டா ஓகே தானே, திணிவு வரும் தானே. திணிவு சமன் ரோ ஏ எச். ஆகவே ரோ வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஏ வந்து எவ்வளவு சொல்லிக்கிறாங்க, உயரம் சாரி பரப்பளவு ஒரு மீட்டர் வர்க்கம் தர உயரம் சொல்லிக்கிறாங்க. ஒரு மீட்டர் அழிக்கவா? சரி மிஸ், சரி மிஸ். ஆகவே இதை குறிக்கணும்னு சொன்ன எப்படி வரும்? 1000 கிலோகிராம் சரியா? இந்த எம் வர்க்கமும் இந்த எம்மும் சரியாண்டா இந்த எம் மைனஸ் 3 போயிடும். விளங்குதா? ஓ மிஸ், எம் ஸ்கொயர் 3 உம் எம் பணமும் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். அதை வெட்டி காட்டி எழுதுமா? இது வெட்டி எழுதுமா? எழுதும். ஓ, இது பொறுத்த மட்டும் இலக்கங்கள் மட்டும்தான் நீங்களுக்கு வெட்டி காட்ட இயலும். நீங்க இப்படி சும்மா போட்டாலே அது அர்த்தம் அது வெட்டிடும், மொத்தமா கட்டாகிடும். சரியா? நீங்க வெட்டி எல்லாம் காட்ட போக வாங்க, அது இல்ல. சரியா? ஆகவே 1000 கிலோகிராம் வந்து சாவிடா ஓகே. சரியா, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, எல்லாத்தையும் அழிக்கிறேன், தேவையான எழுதிக்கோங்க. வெயிட் பண்ணவா அழிக்கவா? எழுதிட்டோம் மிஸ், அழியும் மிஸ். அடுத்த கேள்வி, பி பார்ட். ஏ பார்ட் ஓகே, அடுத்து பி பார்ட். தாங்கியில் நீர் நிரம்பியிருக்கும் போது அதன் அடி மீது நீரின் மூலம் பிரயோகிக்கப்படும் அமுக்கம் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அமுக்கம் சமன் சமன்பாடு என்னது? சமன்பாடு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
अंकन समय एस्ट्रोजी तने ओ मिस वाली मंडला मुझे दूध तने मिस ओ बढ़िया आगे ना पंजे बैठ पने ना ओके मिस சரியா அப்ப கேடி கிராம கேள்வி தாங்கியில் நீர் நிரம்பி இருக்கும் போது அதன் அடி மீது நீரின் மூலம் பிரயோகிக்கப்படும் அமுக்கம் யாது என்னது சமன்பாடு பி சமன் எஸ்ட்ரோஜி தானே ஓ மிஸ் அப்ப பி சமன் எஸ்ட்ரோஜில எங்களுக்கு எக்ஸ் தெரியும் ஒரு மீட்டர் ரோ தெரியும் 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 केलिए पारुंग रेव
படிச்சு தருது விலகல இருந்தா திருப்பி கேளுங்க. என்ன சொன்னா நீங்க சைலண்டா இருக்க போகல, எனக்கு விளங்கிட்டா இல்லையான்னு தெரியா, நான் விளங்கிட்டு இருந்தா எடுத்துட்டு போவேன் சரியா. ஆகவே விலகலன்னு சொன்னா கேளுங்க. டிலீட் அழிக்கிறேன். சரி மிஸ். ஓகே வேற என்ன சரி? பாஸ் பேப்பர் கேள்விகள்ல டவுட்ஸ் என்ன சரி இருக்குதா? நான் நினைக்கிறேன் டைம் சரி இருந்து முடிக்கிறதுக்கு. இன்னொரு கேள்வி வந்து சரியா செஞ்சு பாக்கணும். செய்வோம் மிஸ். நான் ஒரு PDF ஒன்று தந்தேன் தானே, அந்த PDF PDF இல்லாதாக்கள் ஓகே, இருக்கிறாக்கள் அந்த PDF பார்த்துக்கோங்க, அதுல செய்வோங்க. முதலாவது கேள்வி, அதுவும் MCQ பண்ணி நிற்குது, அதையும் செஞ்சுட்டு போவோம், கொஞ்சம் யூஸ் ஆகிக்கும் தானே சரியா? கொமனான கேள்வி இல்லாதால் வந்து யாராலும் ஒரு அட்மினுக்கு மெசேஜ் வந்து போடுங்க சரியா? வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க தானே எல்லாரும். பேசுங்க. பேப்பர் இல்லன்னு சொன்னா கொஞ்சம் பேசுங்களே. இல்ல மிஸ், பேப்பர் இல்ல மிஸ். நீங்க குரூப்ல இருக்கிறீங்க தானே, வாட்ஸ்அப் குரூப்ல? இல்ல மிஸ். அப்ப எப்படி உங்களுக்கு லிங்க் கிடைச்சது? ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணினா. ஏனிங்க குரூப்ல ஜாயின் ஆவல? குரூப்ல சொல்லி அவகிட்ட சொல்லி அட்மின் கிட்ட சொல்லி ஜாயின் ஆவோம் சரியா? ஓகே மிஸ். ஓகே. பாருங்க அதுல முதலாவது கேள்வி, அமுக்கத்தில் அளக்கப்படும் சர்வதேச அழகு என்னன்னு கேட்டிக்கிறாங்க. அமுக்க காலத்துல இதை பயன்படுத்துற சர்வதேச அழகு, முதலாவது நியூட்டன் மீட்டர் சரியா, ரெண்டாவது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ, மூணாவது சஸ்கால், நாலாவது நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன், எது? பஸ்கால். பஸ்கால் அமுக்கத்தை அளக்கிறதுக்கு அளக்கப்படுற சர்வதேச அழகு பஸ்கால். ஆனா எதுலையும் அளக்கலாம், வேறு அழகுகள் எவ்வளவு கேட்டா இதை கொடுக்கலாம், நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ சரியா? சர்வதேச அழகுன்னு சொல்ல போக்கல ஒன்றுதான் பஸ்கால், அமுக்கத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது சரியா? அடுத்த கேள்வி, சீரான கல்லொன்று விற்றராசினால் கட்டப்பட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு யுரேகா கிண்ணத்தினுள் அமுழ்த்தப்படுகின்றது. படம் கிளியரா விளங்குதா? விளங்குது மிஸ். இது தரத்து பாருங்க, ரெண்டு படத்துலயும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? இது பலியில திறந்து வைக்கப்பட்டிருக்கிற டைம், இந்த நிலை என்னது காட்டுது? 20 நியூட்டன் சரியா? இந்த பொருள் வந்து வழியில திறந்து வைக்கப்பட்டிருக்கும் போது 20 நியூட்டன் ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே அடுத்து, இது வந்து தராசு வந்து நான் நீர்ல அமிழ்த்தும் போது அதுல நிறை வந்து என்ன செஞ்சு காட்டுது? குறைஞ்சிக்கிட்டா கூடிக்கிதா?
நம்பர் கேட்டால் எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் வந்து போடுங்க. ஓகே செட் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க தானே. ஹோஸ்ட் ஆகிறவர் கொஞ்சம் எனக்கு ஹோஸ்டுக்கு மாத்துங்களேன். யார் இது? ரிஸ்மா ரஹ்மான். யாரு?
யாருன்னு தெரியல மிஸ். ரிஸ்மா ரஹ்மான் கிளாஸ்ல இந்தன்னு சொன்னா கொஞ்சம் ஹாஸ்டல் எனக்கு மாத்துங்களே. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து நம்பரை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மிஸ், சொல்லுங்க மிஸ். மிஸ் இன்னொருக்கா சொல்லுங்களே. ஓகே மிஸ், முடிப்போம். ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ், பாய் மிஸ். Thank you.